வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து நிறைய டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம இதுக்கு ஒன்றா அப்ளை பண்ணலாம், நிறைய இருக்குது. பட் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல, ஒரு சிலது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் எஃபெக்ட்ஸ்னு சில எஃபெக்ட்ஸ் இருக்குது, இன்னொரு வந்து இல்லஸ்ட்ரேட்டர் எஃபெக்ட்ஸ்னு இருக்குது. இங்கே மேலே பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து இங்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பிவல் எப்படி செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரூட் பிவல் கொடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இதை வந்து நான் ஃபுல்லாக பண்ணாமல் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பிவல் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் பிவல் ஓகே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆன மாதிரி 3D எஃபெக்டில் இங்கே மாறி இருக்கு, நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னே இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இல்லை. ஸோ இது வந்து இப்படி இருந்துச்சு, சரிங்களா? பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இது 3D எஃபெக்ட்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இமேஜை கொண்டு வந்து வைக்கணுன்னா இப்போ நான் அதை வந்து கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைட் எல்லோ ப்ரௌனிஷ் கலர் ரைட். இப்போ இதை வந்து 3D எஃபெக்டில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எஃபெக்ட்ஸ் 300 எக்ஸ்ட்ரூட் பவல் ஓகே பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஷேடோட வந்திருக்கு, ஆனால் ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம இதை வந்து வேறு ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரீடு ஓகே இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பிவல் அது ஆப்ஷனில் போய்ட்டு வேறு எந்த ஆக்சிஸ் வேணுமோ, நிறைய டைப் ஆஃப் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ எந்த ஆக்சிஸ் வேணுமோ நம்ம வந்து ரைட் பிவல் லெஃப்ட் ஸோ அந்த டைப்பில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ லைட்டிங் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம வேறு ஆங்கிளில் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணால் போதும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே அந்த எஃபெக்ட் வந்து 3D எஃபெக்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் எஃபெக்ட் வந்து வந்துடும் ரைட். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரிவால்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து ரிவால்வ் வந்து ரிவால்வ்ங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் டைப் ரொட்டேஷன் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு வரட்டும், லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இது டோட்டலாக வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி, சரிங்களா? இப்போ இது வந்து ஆக்சுவலாக நம்ம 3D மாயால் பண்ணுவோம், சேம் கான்செப்ட் தான் அதுவும் இங்கே ரைட். ஓகே, நான் இதை டிலீட் பண்ணிடுறேன் ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கன்வெர்ட் டு ரெக்டாங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேடோஸ் இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபோட்டோஷாப்பில் இது ஒன்றுனா நம்மளே அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். தென் இது வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஓகே ரைட். ஸோ இப்போது நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேடோஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் போய்ட்டு ஷேடோஸ், ஸோ இதில் போய் ஸ்டைலிஷில் போய்ட்டு ட்ராப் ஷேடோன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷேடோ வந்து ஆட் ஆகும். சில அது லோட் ஆகிட்டுருக்கு, ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஷேடோ ஆட் ஆகிக்கும், அப்ளை ஆகிட்டுருக்கு ஓகே. இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக அந்த ஷேடோ வந்து தெரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம நான் அண்டு பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ வந்து நாம் மேனுவலாக க்ரியேட் சேஞ்ச் பண்ணலாம் செட்டிங்ஸில். இதில் போய்ட்டு ஸ்டைலிஷில் ட்ராப் ஷேடோஸ். இப்போ அது எவ்வளோ வேணும், எவ்வளோ ஆப்செட் வேணுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஆப்செட் வந்து 3.33 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தோம்னா ப்ரிவியூ லோட் ஆகும். பார்த்திங்க அப்படின்னா இதில் ஷேடோ ப்ரிவியூ வந்திருக்கு ரைட், இங்கே கீழே இருக்குது. இப்போ அதில் ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிட்டு ஸோ ப்ளரினஸ் எவ்வளோ வேணும்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன், ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஷேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஷேடோ வந்து ஆட் ஆயிருக்கு ரைட்.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ இந்த எஃபெக்ட்ஸில் நீங்கள் போயிட்டு ப்ளர் வேணும்னா காஷன் ப்ளர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டலாகவே ப்ளர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான், சரிங்களா? ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும், வந்துடும். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.